வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழசிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால பாடப்பெற்ற கழசிங்க நாயனார் கதையும், தஞ்சை மன்னவனான் சிறுத்துணைத்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சுந்தரரால பாடப்பெற்ற சிறுத்துணை நாயனார் கதையும் பார்க்க போறோம். நாம யூஸ்வலா ஒரு வீடியோல ஒரு நாயனார் கதை தான் பார்ப்போம். ஏன் இன்னைக்கு நம்ம ரெண்டு நாயனாருடைய கதையும் ஒன்னா பார்க்க போறோம்னா, இவங்க ரெண்டு பேருடைய கதையும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் நாயன்மார்களா ஆனது ஒரே நிகழ்ச்சியினாலதான். அதனால வாங்க இவங்க ரெண்டு பேருடைய கதையும் பார்க்கலாம். பல்லவ மன்னர்கள் பரம்பரையில வந்த ராஜா, இவருடைய பெயர் கழசிங்கர் காடவர்கோன். காடவர்கோன் அப்படின்னா பல்லவ மன்னன் அப்படின்னு அர்த்தம். இவர் காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். இந்த கழசிங்கர் நல்ல வீரமான அதி பராக்கிரமசாலியா அற்புதமா பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். அது மட்டும் இல்ல, சிவபெருமான் மேல அப்படி ஒரு அன்போட வாழ்ந்து வரார். இவர் என்ன பண்ணுவார், வட நாட்டுக்கெல்லாம் போய் அங்க போர் செஞ்சு அத்தனை பேரையும் ஜெயிச்சு அங்க இருக்கிற செல்வங்களை, அதாவது அங்க இருக்கிற வெல்த் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பல்லவ நாட்டுல அத நல்ல வழியில செலவு பண்ணிட்டு வரார். அதுக்கு என்ன பண்ணுவாரா, இங்க பல்லவ நாட்டுல எங்கெல்லாம் சிவன் கோவில்கள் இருக்கோ அங்கெல்லாம் தானே போய் அந்த கோவில்கள்ல என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவாராம். அப்புறம் சிவனடியார்கள் மேல அவ்வளவு மரியாதையோடையும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அற்புதமா ஆட்சி செஞ்சுட்டு வர்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்பப்ப இவரே சிவன் கோவில்களுக்கு போய் அங்க சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அந்த கோவில்கள்ல என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவார் அப்படின்னு. அப்படி ஒரு முறை இவர் தன்னுடைய அழகான மனைவியை அழைச்சிட்டு தன்னுடைய பரிவாரங்களோட சுவாமிய தரிசனம் பண்றதுக்காக திருவாரூருக்கு வரார். இவர் தன் மனைவி மேல அத்தனை அன்போடையும் பிரியத்தோடையும் இருப்பாரா? இவரும் இவருடைய மனைவியும் பரிவாரங்களோட கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சதும் இவர் என்ன பண்றார், கிடுகிடுன்னு ஃபாஸ்டா சுவாமிய பார்க்க போயிடுறார். திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிற புற்றிடம் கொண்டாரையும் தியாகராஜ சுவாமியும் தரிசனம் பண்ணி சுவாமியோட அழகுல மயங்கி நம்ம கழசிங்கர் நின்னுட்டு இருக்க, அப்போ இவருடைய மனைவி என்ன பண்றாங்க, திருவாரூர் கோவிலை சுத்தி பார்த்துக்கிட்டே கோவில்ல இருக்கிற சிற்பங்களுடைய அழக ரசிச்சுக்கிட்டே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. திருவாரூர் கோவில பூ கட்டுறதுக்கு ஒரு தனி மண்டபம் ஒண்ணு இருக்கு. அங்க நந்தவனத்தில இருந்து பிரிச்ச பூக்களை இந்த மண்டபத்துல குவிச்சு வச்சு எந்தெந்த சாமிக்கு எப்படி எப்படி பூமாலை போடணுமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பூ கட்டுறவங்க கட்டுவாங்களாம். சில பேர் பூ பிக்கும் போதோ இல்ல பூ கட்டும் போதோ வாயில துணி கட்டிப்பாங்களா, ஏன்னா அவங்க ஏதாவது பேசினா பூ மேல எச்சில் பட்டுடும் அப்படின்றதுனால. அப்படி அந்த மண்டபத்துல ஏகப்பட்ட பூ கட்டுறவங்க ரொம்ப அக்கறையோட ரொம்ப சுத்தமா பூ கட்டிட்டு இருக்க, ராணி திருவாரூர் கோவிலோட அழக பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே இந்த பூ கட்டுற மண்டபத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பூ கீழே விழுந்திருந்தது. அதாவது பூ குவியலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரே ஒரு பூ அங்க விழுந்திருக்கு. ராணி அந்த பூவை பார்த்துடுறாங்க, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அந்த பூவை எடுத்து நல்ல வாசனையா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மோர, அப்போ அங்க செருத்துணை அப்படின்ற ஒரு சிவ பக்தர் ராணிய பார்த்துடுறார். யார் இந்த செருத்துணை அப்படின்றவர், கழசிங்கர் கதையிலிருந்து கொஞ்சம் விலகி யார் இந்த செருத்துணை அப்படின்னு நாம கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமாங்க. இந்த செருத்துணை அப்படின்றவர் தஞ்சாவூர்ல வேளாளர் குலத்துல, அதாவது அக்ரிகல்ச்சர் செய்யற குடும்பத்துல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மேல பக்தியோட சிவனுக்கு தொண்டு பண்றதே தன் வாழ்நாளோடைய கனவா நினைச்சு வாழ்ந்து வரார்.
செஞ்சார் அப்படின்னா மன்னர்களுக்கு துணையா அவங்க கூட போருக்கு போனதுனால இவருக்கு செரு துணையார் அப்படின்னு பெயர் வந்துச்சாம். நல்ல வீரர். ஆனா தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் கோவிலுக்கு வந்து அங்க தன் உடம்பால முடிஞ்ச வேலைகளை அந்த கோவில்ல செஞ்சு சிவத்தொண்டு பண்ணிட்டு வரார். இப்படி ஒரு நாள் இந்த செருத்துணையார் திருவாரூர் கோவில்ல தொண்டு செஞ்சிட்டு இருந்த சமயத்துலதான் நம்ம பல்லவ ராஜா கழசிங்கர் தன் மனைவியோட திருவாரூர் கோவிலுக்கு வரார். அங்க ராஜா கழசிங்கர் திருவாரூர்ல எழுந்தருளி இருக்கிற புற்றிடம் கொண்டாரையும் தியாகராஜ சுவாமியும் தரிசனம் பண்ணி சுவாமியோட அழகுல மயங்கி நின்னுட்டு இருக்க ராணி என்ன பண்றாங்க, கோவிலை சுத்தி பார்த்துக்கிட்டே பூ கட்டுற மண்டபத்துக்கு வந்து அங்க கீழே கடந்த பூவை எடுத்து மோற அத அந்த வழியா வந்த செருத்துணையா பாத்துடுறா. ராணியோட இந்த செயல் அவருக்கு பொறுக்கல, அவருக்கு கோபம் அப்படியே பொங்கி வருது. சுவாமிக்காக வச்சிருந்த பூவை இவங்க எப்படி எடுத்து மோந்து பார்க்கலாம்? சுவாமிக்கு தான் இந்த பூவை மோந்து பார்க்கற தகுதி இருக்கு. சுவாமி மேல போட்ட பூவை நமக்கு கொடுத்தா அதை மோந்து பார்க்கலாம், ஏன்னா அது பிரசாதம். சுவாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி பூவை மோந்து பார்க்கறது தப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குதிச்சு போய் என்ன பண்றார், தப்பு பண்ணினது ராணி அப்படின்னு கூட பார்க்காம ராணியோடைய முடிய பிடிச்சு கீழே தள்ளி தன் இடுப்புல இருந்த கத்தியை எடுத்து ராணியோட மூக்க வெட்டிடுறார். இந்த மூக்கு தானே சுவாமிக்காக வச்சிருந்த பூவை மோந்துச்சு அப்படின்னு ராணியோட மூக்க வெட்டிடுறார். கீழே விழுந்த ராணிக்கு மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுது, வழியில அலறாங்க. அப்போ என்ன ஆகுது, ராஜா கழசிங்கர் புற்றிடம் கொண்டாரையும் தியாகராஜ சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு அந்த பக்கமா வர ராணியோட அலறல் அவருக்கு கேக்குது. உடனே அந்த மண்டபத்துக்கு ஓடி வர அங்க பார்த்தா ராணி தரையில விழுந்து அலறிட்டு இருக்காங்க, மூக்கு அறுபட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. ராணி இப்படி கீழே கிடக்குறத பார்த்துட்டு ராஜாவுக்கு கோபம் கொப்பளிக்குது. யார் இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னு கோபத்தோடு கேட்க அங்க இருந்தவங்க எல்லாரும் பயத்தோட அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ செருத்துணையா ராஜா கிட்ட வந்து சொல்றார், மகாராஜா இந்த காரியத்தை பண்ணினது நான் தான், ஆனா அதுக்கு ஒரு தக்க காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜா அவரை திரும்பி பார்க்கிறார். நெற்றி நிறைய விபூதி, கழுத்துல ருத்ராட்சம், சிவனடியார் கோலத்துல இருக்கிற செருத்துணையார் அங்க நின்னுட்டு இருக்க என்ன நடந்தது அப்படின்னு ராஜா கேட்க செருத்துணையார் சொல்றார், ராஜா இந்த மண்டபத்துல சுவாமிக்கு பூ கட்டிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு பூ கீழே கிடந்தது, உங்க மனைவி சிவனுக்கு வச்சிருந்த அந்த பூவை எடுத்து மோந்துட்டாங்க அப்படின்னு செருத்துணையார் சொன்னதும் ராஜா என்ன பண்ணிருப்பார், ஒரு பூ போனா என்ன, வேற பூ போட்டுக்கலாம், மூக்கு போச்சுன்னா வேற மூக்கு வருமா, நீ யார் என் மனைவிக்கு தண்டனை கொடுக்கற அப்படின்னு ராஜா கேட்கல. ராஜா என்ன சொல்றார், நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, சரியான தண்டனையை நீங்க கொடுக்கல, மூக்கு கிட்ட பூவை எடுத்துட்டு போன அந்த கையில நீங்க முதல்ல வெட்டி இருக்கணும், எப்படி அந்த கை சுவாமிக்கு வச்சிருந்த பூவை மூக்கு கிட்ட கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், இடுப்புல இருந்த வாளை உருவி தன் மனைவியோட கைய வெட்டிடுறார் ராஜா கழசிங்கர். தன் அன்பு மனைவி அப்படின்னு கூட பார்க்காம தப்பு செஞ்சிட்டா அப்படின்றதுக்காக அவளுடைய கைய கழசிங்கர் வெட்டினார் இல்லையா, இத தேவர்களும் ஏத்துக்கிட்டு வானத்திலிருந்து பூமழை பொழிஞ்சாங்க அப்படின்னு சேக்கிழார் இந்த புராணத்தை முடிக்கிறார். அந்த ராணியோட மூக்குக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சேக்கிழார் எதுவும் சொல்லல. இதுதான் கழசிங்கர் அப்படின்ற பல்லவ மன்னனும் சிறுத்துணையார் அப்படின்ற வேளாளர் குலத்துல வந்த ஒரு சிவ பக்தரும் கழசிங்க நாயனாராகவும் சிறுத்துணை நாயனாராகவும் ஆன சரித்திரம். இந்த சரித்திரத்தை கேட்டா கொஞ்சம் பயமா இருக்கும், கொடூரமா இருக்கும், இப்படி கூட யாராவது எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்களா அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டுல பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சிருக்கிறத எடுத்தாலோ இல்லைன்னா சுவாமிக்கு போடுறதுக்காக வச்சிருக்கிற பூவை மோந்தாலோ நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க இல்லையா, ஏன்னா சுவாமிக்கு ஒண்ணு கொடுக்கறோம் அப்படின்னா அத சுத்தமா கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்கிற டிசிப்ளின், கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம கழசிங்கரும் செருத்துணையாரும் இதுல
தீவிரமா இருந்தாங்க. நாம சுவாமிக்கு எதை கொடுக்கறோமோ அதை சுத்தமா கொடுக்கணும். சுவாமிக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதை யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தீவிரமா இருந்ததுனால ராணி செஞ்ச தப்புக்கு அவங்க ரெண்டு பேரும் தண்டனை கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பக்தியும் சிவன் மேல அவங்க வச்சிருந்த அன்பும் எந்த லெவலுக்கு இருந்தா அவங்களால இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்மளுக்கு புரியும். சில நாயனார்களுடைய சரித்திரத்தை நாம அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஆனா சில சரித்திரத்துல இருந்து நாம அதுல இருந்து எசன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த சரித்திரத்துல இருந்து சுவாமியோட சேவையில எந்தவித தப்பும் பிழையும் வரக்கூடாது. அப்படி இருந்தா யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும். அதுக்காக எக்ஸ்ட்ரீமா இந்த கதையில வந்த மாதிரி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம ஒப்பீனியனை வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றத நாம இங்க கத்துக்கலாம். கழசிங்க நாயனாருக்கும் செருத்துணை நாயனாருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ சுவாமி கோவில். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலை பத்தி நாம நமிநந்தி அடிகள் நாயனார் கதை, அப்புறம் தண்டி அடிகள் நாயனார் கதை பார்க்கும் போதே விரிவா பார்த்தோம். அப்புறம் நம்ம பல்லவ மன்னர் கழசிங்க நாயனார் பிறந்தது காஞ்சிபுரம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்ன இல்லையா. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரீஷர் கோவிலை பத்தி நாம ஐயடிகள் காடவர்கோ நாயனார் கதை பார்க்கும் போதே டீட்டெயில்டா பார்த்தோம். அதனால இன்னைக்கு நாம செருத்துணை நாயனார் பிறந்த தஞ்சாவூர்ல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவில், அதாவது தஞ்சை பெரிய கோவிலை பத்தி பார்க்கலாம். தமிழர்களுடைய கட்டிட கலைக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிற இந்த அற்புதமான தஞ்சை பெரிய கோவில் 10th century கட்டப்பட்டது. அதாவது 1003 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 1010 முடிக்கப்பட்ட இந்த கோவில் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. 1000 மேல பழமையான இந்த தஞ்சை பெரிய கோவில்ல சிவபெருமானுக்கு பெருவுடையார் அப்படின்னும் பிரகதீஸ்வரர் அப்படின்னும் பெயர், அம்பாள் பெரிய நாயகியாகவும் வாராகி அம்மனாவும் எழுந்தருளியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற கைலாசநாதர் கோவிலை பார்த்து கவரப்பட்ட ராஜராஜ சோழன் என்ன பண்றார், அதே மாதிரி ஒரு கோவில் கட்டணும். ஆனா அது யாருமே கட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கட்டின கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவில்ல இருக்கிற லிங்கம் மத்திய பிரதேஷ்ல நர்மதா நதிக்கரை பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில இருந்து கொண்டு வந்திருக்காங்களா. இப்ப வேணா இவ்வளவு பெரிய கல் எடுத்துட்டு வர்றது அவ்வளவு சிம்பிளா இருந்திருக்கலாம். ஆனா அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி அவ்வளவா இல்லாத டைம்ல அவ்வளோ தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கணும். இந்த லிங்கம் எப்படி இருக்கும்னா 55 feet சுற்றளவு இருக்கிற அந்த பீடம், அதாவது ஆவுடையார், அப்புறம் 12 feet ஹைட் உள்ள அந்த மேல்பானம், இப்படி பிரம்மாண்டமா இருக்கிற பெருவுடையார் சிவலிங்கத்துக்கு 35 meters லென்த் இருக்கிற வேட்டிய கட்டுவாங்களா. ராஜராஜ சோழன் தன்னுடைய அன்பையும் பக்தியையும் கொட்டி ஆத்மாத்தமா இந்த சுவாமியை எழுப்பினதால அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவபெருமானா இவர் இருக்கா. அதனால இவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அத்தனையும் கொடுப்பாரா. அப்புறம் இந்த கோவிலுடைய முன்புறம் இருக்கிற நந்தி எப்படி இருக்குமா, ஒரே கல்லால ஆன 12 feet உயரம், 9 feet நீளம், 6 feet அகலத்தோட பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்புறம் இங்க இருக்கிற அம்பாள் பெரிய நாயகியோடைய சிலை 9 feet உயரம், அற்புதமான உயரத்துல நம்ம கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்புறம் இந்த கோவில்ல 18 சித்தர்கள்ல ஒருத்தரான கருவூர் தேவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. கருவூர் தேவர் ராஜராஜ சோழனுக்கு குருவா இருந்து அவருடைய ஆலோசனைப்படிதான் இந்த தஞ்சை பெரிய கோவில ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கு கருவூர் தேவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. இந்த கோவில் கட்டும் போது சிவலிங்கத்தோடைய மேல்பானம் ஆவுடையார் அப்படின்ற லிங்கத்தோடைய கீழ்பகுதியில உட்காராம இருக்க கருவூர் தேவர் என்ன பண்ணுவார், சுவாமிய நினைச்சு உருகி 11 திருவிசைப்பா பாடல்கள் பாட, அதுக்கப்புறம் லிங்கத்துடைய மேல்பானம் ஆவுடையார்ல செட் ஆகி உட்கார்ந்துச்சான்.
இந்த 11 திருவிசைப்பாய் பாடல்களை 9ஆம் திருமுறையில இருக்கு இந்த கருவூர் தேவருடைய சன்னிதிக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல இருக்கிற மரவள்ளிய பார்த்தோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படினு சொல்றாங்க அப்புறம் இந்த கோவிலில் இருக்கிற வாராகி அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இவங்களை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே போகலாம் யார் இந்த வாராகி அம்மன் அப்படினு பார்த்தா லலிதா திருப்புரசுந்தரி லலிதா பரமேஸ்வரி அப்படினு சொல்ற ராஜராஜேஸ்வரியோட படை தலைவியாக இருந்த அம்பிகை தான் இந்த வாராகி அம்மன் இவங்க சப்த கன்னிகைகள்ல ஒருத்தவங்க ராஜராஜ சோழன் எது செஞ்சாலும் இந்த வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் செய்வாரா அதனால இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டும்போது வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னிதி கட்டினார் காற்று பன்றியோட முகத்தோட கூரிய பல்லோட ஆனா மனித உடம்போட பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருப்பாங்க ஆனா தன் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தன் கிட்ட வேண்டறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்திலயும் வெற்றி பெறறதுக்கு அருள் செய்றாங்க முக்கியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கோர்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா இந்த வாராகி அம்மன் தீர்த்து வைப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை அப்புறம் இந்த கோவில்ல நவக்கிரகங்களே கிடையாது சிவபெருமான் தான் நவக்கிரகங்களுக்கு நாயகனாக இருக்கிறதுனால நவக்கிரகங்கள் என்னென்ன ப்ரொடெக்ஷன் தருதோ அத சிவபெருமான் தரதா நம்பிக்கை இருக்கிறதுனால நவக்கிரகங்களுக்கு பதிலா இந்த கோவில நவலிங்கங்கள் வச்சிருக்காங்க அதனால தோஷ பரிகாரங்களை இந்த நவலிங்கங்களுக்கு தான் பண்றாங்க அப்புறம் இந்த கோவிலுடைய கோபுரம் 216 ஃபீட் உயரம் இருக்கிற உசந்த கோபுரமா ஒரே நேர்கோட்டுல நின்னுட்டு அதனுடைய நிழல் கூட தரையில விழாத மாதிரி அவ்வளவு அழகா அற்புதமா கட்டியிருக்கிறாங்க இந்த கோபுரத்துடைய உச்சியில வட்ட வடிவத்துல 80 டன் வெயிட் உள்ள ஒரு சிங்கிள் கல் இருக்கு அது மேல கிட்டத்தட்ட 3 பேர் நிக்கிற மாதிரி கலசம் இருக்கு கிரேன்ஸ் எல்லாம் இல்லாத அந்த டைம்ல இந்த பிரம்மாண்டமான ஒற்றை கல்ல மணல்னால ஆன ஒரு சர்க்குலர் பாதை அமைச்சு அந்த கல்ல கோபுரத்து மேல ஏத்தி இருக்காங்களாம் அப்புறம் இந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க இந்த கோவில சுத்தி இந்த மாதிரி கிரானைட் மலையே இல்லாததுனால தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 80 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருக்கிற குன்றுகள்ல இருந்து தான் இந்த கோவிலுக்கான கிரானைட் ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சுமார் 130,000 டன் கிரானைட் ஸ்டோன்ஸ் தேவைப்பட்டிருக்கு இந்த கோவில் கட்டுறதுக்கு ப்ராப்பர் ரோட்ஸோ டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்கு மெஷின்ஸோ கிரேன்ஸோ இல்லாத அந்த சமயத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே புரியும் அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் இல்லாம நிச்சயமா அவங்களால கட்டியிருக்க முடியாது இப்பவும் இங்க வர எல்லாருக்கும் சுவாமி கேக்கறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து அருள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த கோவிலுடைய சிற்ப கலைகள் ஓவியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபுல்லா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்ப வரைக்கும் இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சரல் டிசைன் சிவில் டிசைன் என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் இந்த கோவில் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் பட் கடைசியா ராஜராஜ சோழனை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இந்த வீடியோவை பினிஷ் பண்ணிடலாம் நாம எத்தனையோ சோழ மன்னர்கள் இருந்தாலும் ராஜராஜ சோழனுடைய பெயர் நிலைச்சு நிக்கிறதுக்கு இவருடைய பெருந்தன்மையும் மக்கள் மேல இவர் வச்சிருந்த அன்பும் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கோவிலுடைய கல்வெட்டுகள்ல இந்த கோவிலுக்கு வேலை செஞ்ச அத்தனை பேருடைய பெயரையும் பொறிச்சு வச்சிருக்கார் ஒரு சின்ன கல்லை எடுத்து கொடுத்தவர் பெயர் கூட விடல எல்லா பேரையும் பொறிச்சிட்டு கடைசியா தான் தன்னுடைய பெயரை போட்டிருப்பார் அப்புறம் ராஜராஜ சோழனுக்கு தமிழ் மேல எவ்வளவு பற்று இருந்துச்சுன்னு இந்த கோவில் கட்டப்பட்ட விதத்தை வச்சே சொல்லலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது என்னன்னா
சிவலிங்கத்தோடைய உயரம் வந்து 12 அடி. தமிழ்ல இருக்கிற உயர் எழுத்துக்கள் 12. சிவலிங்கம் இருக்கிற பீடம் அதாவது அந்த ஆவுடையார் 18 அடி உயரம். தமிழ்ல இருக்கிற மெய் எழுத்துக்கள் 18. கோவிலோடைய கோபுரம் 216 அடி. தமிழ்ல இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 247 அடி. தமிழ்ல இருக்கிற டோட்டல் தமிழ் வார்த்தைகள் தமிழ் எழுத்துக்கள் 247. இப்படி நிறைய அதிசயங்கள் இருக்கிற 1000 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னமும் அழியாம இருக்கிற இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா நிதானமா ரசிச்சு பார்த்துட்டு வாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சிறுத்துணை நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? யார் தப்பு செஞ்சாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அத தைரியமா சுட்டி காட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கழசிங்க நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நியாயத்து பக்கம் அவர் இருந்த அந்த தன்மை. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மத்தவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் எந்த முடிவுக்கும் வரணும். இந்த நல்ல மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.